ஹே ஹாய் வணக்கம் பெஸ்ட் தமிழக்கங்களை வரைக்கும் திஸ் இஸ் த கரண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா கலிவர்ஸ் ட்ராவல்ஸ். 2010 வந்த காமெடி ஃபேமிலி படம், 1 hour 35 minutes இருக்க படம். ஐஎம்டிபியில் 4.9 கொடுத்துக்கிறாங்க, 83% கூகுளிஸர் லைக் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23.74 US$ வந்திருக்கு. இந்த படம் தரமாக இருக்கும் படம் உண்மையிலே சொல்கிற பாருங்கள், காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நாவலில், கொல்லிவர் ட்ராவல்ஸ்ன்ற ஒரு நாவலில் எடுத்த படம். ஸோ வாங்க படத்தோட ஒன்லைனுக்கு போகலாம். ஹீரோ கதாநாயகர் வந்து கொல்லிவர் அண்ட் அவர் வந்து பெர்முண்டான்னு ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊரில் போயிட்டு ஸ்டோரி எழுதுறதுக்காக நம்ம ஹீரோனி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அங்கே போயும்போது பார்த்தா ஒரு புயல் வந்து அந்த புயல் மூலயமா ஒரு ஊருக்குள்ளே போயிடுவார். அந்த ஊருக்குள்ளே போய் ஊர் மட்டும் பெருசாக தெரியவார், மிச்சமெல்லாம் சின்ன சின்ன அந்த பவம் மாதிரி தெரிவாங்க. அங்கே இருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, அங்கே என்னென்ன சினிமசம் பண்ணார், அங்கேருந்து என்னென்ன பண்ணார், அதுதான் ஒன்லைன்னு. அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அவர் அங்கெல்லாம் காப்பாற்றினாரா, அங்கேருந்து வந்தாங்களா இல்லையா, அதுதான் ஒன்லைனாக இருக்கும். படம் உண்மையிலே செம்மையாக இருக்கும். சரி வாங்க படத்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம், வாங்க போகலாம். ஸோ படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ண உடனே என்ன காட்டுறாங்கன்னா, அவர் வந்து ஜாலியாக காலையில் ஏஞ்சி ஜாலியாக ஃபைட்டு ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அவர் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஆஃபீஸில் காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸில் கட் பண்ணோன்னா, ஆஃபீஸ் கட்டும்போது அந்த ஆஃபீஸில் வந்து அவர் வந்து மேல் பாய், அதாவது அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த போஸ்டர்ஸ் யார் யாருக்கு போஸ்ட் வந்திருக்கோ அவர் போய் கொடுக்கறதுக்காக இவரை வந்து நியமிச்சிருப்பாங்க. இவர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பார். அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆள் வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த அசிஸ்டண்ட்டு வந்த உடனே, அதாவது அங்கே வந்து நம்ம ஹீரோனி இருக்கும், நம்ம ஹீரோனி வந்து டாஸின்னு சொல்லிட்டு, டாஸின்னு ஒரு ஹீரோ இருக்கும். அந்த ஹீரோனிக்கிட்ட வந்து நம்ம கொலிவர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 10 வருஷமாக சைட் வச்சுட்டு இருப்பார். 5 வருஷமாக அதாவது க்ரஷ்ஷாக இருக்கும் அது மேலே, அவர் சொல்கிறதுக்கே போக மாட்டார். அதுக்கப்புறம் இவரும் அவங்க, அதாவது இவரோட அசிஸ்டண்ட்டும் இவரும் வந்து அந்த மெயில் கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் சொல்லுவார். அதுக்கு இவர் பேச மாட்டார். அதுக்கப்புறம் இவர் பில்டப் போகிறேன், நான் பொண்ணுகிட்ட ஆரம்பமாக பேசுவேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா அவர் பேசவே மாட்டார். அதை கட் பண்ண உடனே திடீர்னு வந்துட்டு அவனை அசிஸ்டண்ட் வந்துட்டுனா சொல்லுவான், எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, இனிமேல் நான் உனக்கு அசிஸ்டண்ட் இல்லை. ஸோ நீ 10 வருஷமே வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கே என்ன ப்ரொமோஷன் கொடுக்கல, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து, நான் தான் இனிமேல் உனக்கு பாஸு, ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ தைரியமாக இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் அவரோட லவர்கிட்ட, அதை டாஸி கிட்ட பேச போவார். நம்ம கொலிவர் அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே வந்துட்டு பேசலாம் போனால் பேச மாட்டார். அதே வருவார். அதுக்கப்புறம் அது பார்த்துரும் அவரை, வாமா இங்கே வா, இங்கே என்ன ஆச்சு உனக்கு, இவன்ட்டு இவர் வந்து அதாவது டாஸி வந்து பேசும் அவர்கிட்ட, என்னாச்சு சொல்லுங்க, சொல்லி இதுக்காக வந்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் சொல்லுவோன்னே. ஓகே, நான் அந்த பேப்பர் எடுக்கிறது தான் வந்தேன் சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுப்பார். அந்த பேப்பர் எடுத்த உடனே அதில் வந்து நீங்கள் என்ன ட்ராவலர் ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க, ட்ராவலர் அதாவது அந்த பேப்பர் வந்து ஜாப், ட்ராவலர் ஜாப்புக்காக, ஸ்டோரிஸ் எழுதுகிற ஜாப்புக்காக அந்த நியமிச்சிருப்பாங்க, அந்த பேப்பர் இருந்திருக்கும். அதனால் அதை என்ன அது அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்காக எடுக்கிறீங்கன்னா, அவர் வந்து திடீர்னு வந்து, ஆமாம் அதுக்கு தான் எடுக்கிறேன் அந்த சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆமாவா சரிங்க, நாளைக்கு மார்னிங் எனக்கு வந்து நல்ல ஒரு கதையை எழுதிட்டு வாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே இப்போ பொலும்பார். நமக்கு என்ன சும்மாவே நமக்கு எதுவும் தெரியாது, இதில் எங்கேருந்து ஸ்டோரி எழுதுறது, கொஞ்சம் பொலும்பார். அதுக்கப்புறம் ஒரு நெட்டில் கூகுளில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட்டு போட்டு அப்புறம் எழுதிட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் நியமித்து அதை எழுதி கொடுப்பாரு. அதுக்கு கொடுத்தவொடனே நம்ம டாஸி வந்து சும்மா, ஏய் சூப்பராக எழுதிருக்கீங்களே, செம்மையாக இருக்கேன், இந்த மாதிரி நீங்களும் நல்லா எழுதலாமே அது சொல்லிட்டு ஒரு பர்முண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து அதுக்கு அழகமாக கதை எழுதலாம், நான் வந்து 7 நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் உங்களுக்கு லீவு தரேன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே போய் எழுதிட்டு வரலாம், 3 வாரம் நினைக்கிறேன், 3 வாரம்னு சொல்லிட்டு எழுதிட்டு வாங்க சொல்லிட்டு சொல்லலாம். இவரும் போய் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவார், ஏன்னா லவர் சொன்னால் கேட்காம இருப்பாரா, சரி ஓகேன்ட்டு போயிடுவார். அங்கே போனால் போட்டுக்குள்ளே போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் போட்டு கரெக்டாக எந்த லொக்கேஷனுக்கு போனால் போயிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்துவீங்களே இருப்பார், அங்கே வந்து பெரிய ஆளுங்க, அந்த ஓட்டு அந்த கடலே ஒரு பழையாக ஒரு பிரளயம் வந்து ரவுண்ட்மா சுற்றி அதுக்குள்ளே ஒரு பூந்து போயிடுவார். திடீர்னு ஏஞ்சி பார்த்தாக்கா சின்ன சின்ன ஆளுங்க, குட்டி குட்டி இந்த பொம்மைங்க மாதிரி இருக்கிறவங்க ஆளுங்க என்ன பண்ணுறாரு, இவரோட முடியை பிடிச்சிக்கிட்டு இவரை ஃபுல்லாக கயிறில் கட்டிட்டு ஃபுல்லாக இவரை பிடிச்சி இழுத்துன்னு போகிற மாதிரி ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்கே அவரை பிடிச்சிட்டு ஒரு ஜெயிலில் மாதிரி ஒரு அடைச்சிருவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு அரண்டியான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கைதியாக வச்சுருப்பாங்க. அவர் இவர்கிட்ட பேசுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக அவங்க எதுக்கு உன்னை பிடிச்சி வச்சாங்க சொல்லிட்டு நம்ம கொலிவர் வந்து அவர்கிட்ட கேட்பார். அதுக்கு அவர் சொல்லுவார், நான் வந்து பிரின்சஸ் லோ, அதாவது பிரின்சஸ் சும்மா பார்த்ததுக்கே என்னை பிடிச்சி வச்சிட்டாங்க அது சொல்லிட்டு அவர், அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
அப்படி சொன்னோடனே பண்ணாத, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன் குலிவர், குலிவர் நான் வந்து சொல்லுவார் அவர்கிட்ட, அதாவது நம்ம அரண்டியோ கிட்ட, அரண்டியோ கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஓகே சொன்னால் அங்கே வந்துட்டு நம்ம அதாவது ஹெட்வின், எட்வினுக்கும், ஜென்ரல் எட்வினுக்கும், அப்புறம் டா அந்த அப்புறம் மேரி, மிஸ் பிரின்சஸ் மேரிக்கும் வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் திடீர்னு வந்து இந்த மாதிரி அவரை வந்து கைதியாக, அதாவது கொலிவரை வந்து கைதியாக வந்து அவரை பிடிச்சி நம்ம கையிலலாம் பிடிச்சி இழுத்து அவரை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா அந்த அதாவது அந்த நாட்டு லிம்ப், அதாவது லிலிபொட்ஸ் சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டுக்கு எதிரி நாட்டுக்காரங்க வந்துட்டு நம்ம பிரின்சஸ், நம்ம பிரின்சஸை கடத்துறதுக்காக, நம்ம இளையராணியை கடத்துறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களை கடத்தும் போது நம்ம ஹீரோ நம்ம குல்லிவர் வந்து அவங்கள போய் காப்பாற்றுவார், அவரை காப்பாற்றி அதுக்கப்புறம் அங்கே வந்து நெருப்பத்தை வச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிங், அதாவது நம்ம அந்த அந்த ஊருக்குள்ளே லில்லிபுட் ஊருக்குள்ளே வந்து அந்த ஹீரோ அந்த அந்த ராஜாவுக்கு வந்துட்டு நெருப்பு பற்றி அந்த உள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம குல்லிவர் வந்து உச்சா பண்ணிவிட்டு காப்பாற்றுவார், உச்சாலாம் பண்ணிவிட்டு, அதாவது பெரிய பெருசாக இருப்பார் இல்லையா, உச்சா பண்ணி அவரை காப்பாற்றுவாங்க. ஏய் சூப்பர், நம்ம ஹீரோ நம்ம நம்ம குல்லிவர் வந்து காப்பாற்றி மிக்க நன்றி சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவருக்கு என்னென்ன வேணும் வசதிகள், நீ இந்த வரைக்கும் இந்த ஊருக்குலேருந்து போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு அவருக்கு என்னென்ன பண்ணி கொடுப்போம், அந்த காஃபி பண்ணி கொடுப்பாங்க, சின்ன சின்னதாக அழகாக என்ன சாப்பிட்றதுக்காக என்னென்ன வேணும் எல்லாமே பண்ணி கொடுப்பார். அப்போ அவரோட கதையை கேட்பாங்க, நீ எப்படி இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி பவர் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன விடான் சொல்கிறார் தெரியுமாங்க, நான் தான் ஜாக்ஸ்பேரோ, நான் தான் இது அவதாரு, நான் தான் அந்த கதையெல்லாம் எத்தி இதில் போட்டுருவாங்க, எனக்கு ராணி இருந்துச்சு, அந்த ராணி பேர் டாசி, அதான் டாசி தான் நம்ம ராணின்னு சொல்லிட்டு அவங்களை நான் காப்பாற்றினேன் அப்படி இப்படி சொல்லி வச்சுருப்பார் கதை. அதுக்கப்புறம் அந்த படத்தெல்லாம் காட்டுவார், அதுக்கப்புறம் அவரே ஃபுல்லாக ஊர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அவரோட இடம், அதாவது இவர் எங்கே இருந்தாரோ அந்த இடம் கிடைச்சிடும். அது அதாவது எட்வினுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்ம ஜென்ரல் எட்வினுக்கு வந்து இவரை வந்து ஹீரோவாக கொண்டாடுறதுனால நம்ம ஜென்ரல் எட்வினுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் தான் வில்லனு, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் இவர் எப்படியாவது இவரோட போட்டை கண்டுபிடிச்சி இவரை தூக்கி இவர் ஊருக்கு விட்டுருணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. அந்த போட்டு கிடைச்சிடும், அந்த போட்டு உடஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும்ல, அதான் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்கா இவர் போகிறதுக்கே மனசு வர, அதனால் இவர் என்ன பண்ணிடுவார், நம்ம இவர்கிட்ட ஃபோன் பண்ணி எட்வின் கிட்ட, எட்வின் நம்ம ஜென்ரல் தானே இருந்தார், நம்ம ஜென்ரல் எட்வினை தூக்கிட்டு இவரை ஜென்ரலாக போட்டுருவாங்க, நம்ம குல்லிவரை வந்து ஜென்ரலாக போட்டு நான் தான் ஜென்ரல், இவர் அசிஸ்டன்ட் ஜென்ரலாமா நம்ம எட்வினை சொல்ல போகிறோம். அவருக்கு டென்ஷனாகி கோவம் வந்து என்னப்பா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அந்த இடத்துல எதிர் நாட்டு படகுகள் இருப்பாங்கள்ல அவங்க வரும்போது இவர் என்ன பண்ணிடுவார், அந்த பக்க அந்த அதாவது தண்ணிக்குள்ளே வந்து இருக்கிற எல்லா அந்த பாதுகாப்பையும் எடுத்து விட்டுருவார். அதுக்கப்புறம் இவரை வந்து கூப்பிடுவாங்க, இவர் போய் சொல்லுவார், இங்கே பாருங்க நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் அப்படியே போயிடுங்க, நானும் அப்படியே போயிடுறேன், நீங்கள் வந்து எதுவும் எங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சும்மா இருப்பாங்களா, வச்சு வில்லுங்கெல்லாம் விட்டு கல்லுங்கெல்லாம் அந்த குண்டுங்கெல்லாம் போட்டு அவர் வயிற்றுக்குள்ளே போயிடும், அந்த வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து அவங்க மேலேயே விழுந்துடும், அவங்க மேலே விழுந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவர் எப்படியோ போயிடுவாங்க அங்கே எல்லாரும். அதுக்கப்புறம் இவர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு இவர் வச்சு எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதை கட் பண்ண உடனே நம்ம ஹீரோ இருப்பார், நம்ம குல்லிவர் வந்து ஹொரண்டியோக்கு வந்துட்டு ஒரு காதல், அதாவது பிரின்சஸ் மேரி கிட்ட ஒரு லவ் இருக்கும் இல்லையா, நம்ம ஹொரண்டியோனுக்கு இவர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரே குல்லிவர் நான் ஹெல்ப் பண்ண சொன்னார் இல்லையா, இவர் ஹெல்ப் பண்ணுவார் போயிட்டு, நீ இந்த மாதிரி சொல்லி நீ தான் என் உயிர், நீ தான் என் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி அவரும் சொல்லுவார், அங்கே இம்ப்ரெஸ் ஆகிடும் நம்ம மேரி, நம்ம மிஸ்ஸஸ் பிரின்சஸ் மேரி. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எட்வினுக்கு வந்து தான் இவர் அந்த மேரியை வந்து குத்துருப்பாங்க இல்லையா, அவருக்கு இவருக்கு ரொம்ப சண்டை வரும், இங்கே பாருங்க நீங்கள் எனக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க சொன்னோன்னு அவருக்கு எதுவுமே சொல்ல தெரியாது எட்வினுக்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி தான் அரண்டியோனா தான் லவ் பண்ணுறேன், அரோட்டியோ தான் லவ் பண்ணுறேன், உங்களை லவ் பண்ணுறதுல சொல்லிவிடும், ஓப்பனாக சொல்லிவிடும். அதுக்கு ஒரு ரொம்ப கோபம் வந்துடும் இவருக்கு. அதுக்கப்புறம் சும்மா வருவாரா, மறுபடியும் எட்வின் வந்து அப்போ எதிரி நாட்டு படைகள் போயிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி நான் உன்னை சாவடிக்கணும், அந்த குலிவரை அவன் அந்த மனுஷன் அதாவது பெரிய ஆளை சாவடிச்சாதான் நமக்கு இங்கே நிம்மதியாக இருக்கும், அப்புறம் அந்த நாடு அந்த அதாவது லிலிபுட்ஸை நம்ம வந்து நம்மளே கடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ரோபோ உருவாக்குறதுக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துன்னு போயிட்டு அதே மாதிரி பண்ணி எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருவான். நிற்க வச்சு சும்மா இருப்பான்னா அந்த ரோபோ சின்னதாக மாதிரி தான் இருக்குங்க, சும்மா பொட்டி மாதிரி இருக்கும், இவர் இதுவா நான் ஆறாமல் பிடிச்சிருவேன் நம்ம குலிவர், நம்ம இது நம்ம ஆறாமல் முடிச்சிருவோமே இதெல்லாம் பெரிய நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுவார். அதுக்கப்புறம் திடீர்னு பட்டா மிஷன்லாம் வெளியே வந்து பெரிய பொம்மை மாதிரி நின்றுணும், இவரோட பெரிய ஹைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவரை காப்பாற்ற முடியாது, இவரை வந்து சொல்லிடுவார், நான் இனிமே நான் உங்கள்கிட்ட ஆடுறதில்ல, விட்டுரு என்னை விட்டுரு, இதுவுமே நான் இந்த உங்கள்கிட்ட நான் சண்டை போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இவரை தூக்கி தள்ளி விட்டுருவாங்க. இவர் இவரை வந்து அதாவது எங்கே எந்த இடத்துல வந்தால் அந்த இடத்துல தள்ளி விட்டுருவாங்க, அந்த
அந்த தண்ணிக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போய் பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு போனால் இவர் சின்னதாக தெரியாரு, இவருக்குன்னா பெரியவங்க எல்லாம் தெரியுறாங்க. சின்ன சின்ன குழந்தைலாம் இதோ இவரோட பெரிய ட்விஸ்ட்டு, இவர் இவர் சின்னதாக இருப்பார், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த பொண்ணு அவரை வச்சு பொம்மை மாதிரி அந்த மிக்கி பாஸ் பொம்மை மாதிரிலாம் வச்சு பால் கொடுக்கும், அதை கொடுக்கும், தண்ணி கொடுக்கும், அப்புறம் பக்கம் பக்கம் குத்தினே இருக்கும், பின்னாடி உள்ட்டி போகிறது தின்ன திருட்டி போகிறதுலாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் செம்ம காமெடி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹரோட்டியோ ஹரோட்டியோ சும்மா இருக்காமல், அவரோட ஃப்ரெண்டு அவர் சும்மா இருக்காமல் நம்ம இது ஏதாவது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த லில் போட்டே கைப்படுத்திடுவார் அந்த எட்வின், அந்த எதிரிநாட்டு படங்கள்லாம் அங்கே வந்து அங்கே கை கைப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இருக்கிற ராஜா எல்லாம் கொடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சும்மா இருப்பாங்களா, சரி ஓகே சொல்லிட்டு இவர் போய் நம்ம ஹரோட்டியோ போய் எந்த இடத்துக்கு நம்ம குலிவர் அந்த இடத்துக்கு போய் அவரை கூப்பிடுவாரு, நீ வா, நீ வந்தால் தான் எங்களெல்லாம் காப்பாற்ற முடியும், இங்கே அங்கே வந்து எங்களெல்லாம் பிடிச்சி கைதியாக வச்சுட்டு இருக்காங்க எல்லாரையும் நம்ம ராஜாவெல்லாம் சொன்னவனே, இல்லை என்னால் வர முடியாது, நான் போனாலும் தோத்துருவேன் சொன்னேன், லூசி நீ தோக்க மாட்டா, நீ தானா எங்களோட வீரோ, நீ பெரிய ஹீரோடா, ஒன்று நினச்சி பாடுறான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை கட்பா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, நம்ம ஹரோட்டியோட பிரின்சஸ் இருக்கும் இல்லையா, பிரின்சஸ் வந்துட்டு சொல்லிவிடும், நம்ம கொலிவர் வந்து சொல்லிடுவார், நான் சொன்னதெல்லாம் போய், நான் ஜாஸ்பரோ இல்லை, நான் அவதார் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னவனே, நீயும் போய் தான் சொல்லிட்டு ஹரோட்டியோ வந்துட்டு விட்டு போயிடுவான், விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து எட்வினை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிவிடும். அதுக்கு தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவர் கூட்டினு வருவாங்க. கூட்டினு வந்து மறுபடியும் சண்டை வைப்பாங்க, மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது சும்மா அச்சு மாஞ்சி குஞ்சு எல்லாம் அச்சு இது எப்படியோ அடிக்கணும் பார்ப்பார், ஆனால் அது சுற்றி சுற்றி அடிக்கும் அந்த ரோபோட்டு, ரோபோக்குள்ளே உட்காந்துக்கினவர் அதாவது எட்வின் உள்ள ரோபோக்குள்ளே இருப்பார், அடி அடினு அடிப்பார் எட்வின். அதுக்கப்புறம் நம்ம ஹரோட்டியோ என்ன பண்ணிட்டு வர உள்ளே அதுக்குள்ளே பூந்துட்டு அந்த ஒயரை பிச்சு போட்டுருவார், பிச்சு போட்டுவானே இவர் சும்மா போட்டு சும்மா அடி நொறுக்கிடுவார். அதுக்கப்புறம் இவர் ஹீரோவாக கொண்டாடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இவர் வரத்துக்கு காரணம் கொல்லிவர் வரத்துக்கு காரணமே அந்த மறுபடியும் அந்த அதை லிலிப்பட்டுக்கு வரத்துக்கு காரணமே டாசி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து வந்து இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், அதனாலேயே என்ன போய் டாக்ஸியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கே போய் மறுபடியும் அங்கே போய் பேசி மறுபடியும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு காப்பாற்றுவார். இதுதாங்க ஒன்லைனு செம்மையாக இருக்கும் படம், தாறு மாறு தக்காளி சோறு படம், சும்மையிலே அருமையான படம், பாருங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள் சார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பங்கு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னும் மேலே இருந்தால் எனக்கும் இந்த இம்ப்ரெஸ் அதாவது இன்னும் வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ, ஆல்வேஸ் பி ஹாப்பி.